கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வீழ்த்தல் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களான என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவே என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. 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 உந்தென்பலனால் துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். உந்தென்பலனால் துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். எந்தன் கீதமே துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. 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 இயேசுவே உம்மை நான் துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே. பரிசுத்தரே உம்மை துதிப்பே, பரிசுத்தரே உம்மை துதிப்பே. கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. 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 நல்லவரே நான் துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். நல்லவரே நான் துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். நாள் முழுதும் உம்மை துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறார். அற்புதம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர். அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிடாதவர், வெட்கப்படுத்தாதவர். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே.
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சபா க்ளோரி டு மை காட். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்த, இயேசு பெரியவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, முதல் சாயலின்படி படைக்கப்பட்டிருக்க எல்லா மக்களுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, அப்பா பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, நீரே முழு உலகத்திற்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டு விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறார்கள், புது வாழ்க்கை பெறுகிறார்கள், புது சிருஷ்டிகளாய் மாறுகிறார்கள். ஆண்டு இந்த நாளில் தியானிக்கு வரும் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதம், இந்த பிள்ளைகளோடு பேசும் இடைப்படுங்க. இந்த பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய கிருபையை, அவர் அறிகிற அறிவில் வளருவதற்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்வோம். வேத வாக்கியங்களிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானம் செய்வோம். 1 தீமோத்தேயு 2:4 இப்படி சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஸோ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு தேவனே சித்தமுள்ளவராக, தேவனே விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் இதில் நாம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார், சரியா? இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குவதற்கு இரவில், அப்புறம் ஒரு 8 மணி நேரம் நம்முடைய சொந்த காரியங்களை செய்வதற்கு வைத்துக்கொண்டாலும் மீதி 8 மணி நேரம் இருக்கிறது. இந்த 8 மணி நேரத்தில் பொதுவாக சொல்வார்கள், 24 மணி நேரம் என்றால் ஒரு தசமபாகம், 1/10 தான் தசமபாகம். அந்த நேரத்தை அட்லீஸ்ட் நாம் தேவனுக்கு வேதத்தை படிப்பதற்கும், வேதத்தை ஆராய்வதற்கும், ஜெபிப்பதற்கும், நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிப்பதற்கும் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஸோ அப்போ நம்ம நேரம் எடுத்து வாரத்துக்கு 7 நாள் ஸோ நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார். ஸோ இந்த காலங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவில் நாம் வளருவதற்கும், அதை நாம் இதுவும் புரிந்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியாண்ட பங்கு அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியங்கள் இருக்கிறது. 1, நாம் ஜபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஜபத்தில் தேவனோடு பேசி அவர் பேசி கேட்கும் பொழுது அதை நாம் தேவனை அதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9 வசனத்தை பார்த்தா எழுதியிருக்கிறபடி,
தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சரியா? அப்போது தேவன், அப்போது நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமுண்டா. இயேசு கிறிஸ்து இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் அபிஷேகிக்கிறவர், பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே அப்படி தான் சொன்னார், நான் போவது நலமாயிருக்கும், நான் போன பின்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த பரிசுத்த ஆவியன் உங்களை சகல சத்தியத்துக்கும் நடத்துவார் என்று அவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியான பங்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இப்போது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய கிருபை காரூண்யத்தை அவருடைய வல்லமைகளை அவருடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ ஆவியானவர் ஜெபத்தில் வெளிப்படுத்து. அதே போல் வேதத்தின் வழியாக ரெண்டாவது நாம் எப்போ இயேசுவை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, வேத வார்த்தைகளின் மூலமாக சத்திய வசனங்களில் இருந்து தான் ஆண்டாம். வேதத்தை படிக்க 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 இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அவர், யார் எப்படிப்பட்ட அந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன, அவர் யாராக இருந்தார், இப்படி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை குட்டியெல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறார். வேதத்தை நம்ம படிக்கும்போது வேதத்தில் புரியுதோ புரியல அதை வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது இயேசு அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் வேதம் அப்படி தான் சொல்கிறது. ரெண்டு தொண்ணூத்தில் ஒரு வசனம் வாசித்தோம் என்றால், ரெண்டு தொண்ணூத்தி மூணாம் அதிகாரம் 16 வசனத்தில் முதல் போய் சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இந்த வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுன்னா, இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் ஒரே ஒரு ஆசிரியர் பரிசுத்த ஆவியான. ஆனால் பரிசுத்த தேவ மனிதர்கள் சுமார் 1500 ஆண்டுகளாக சுமார் 40 தேவ மனிதர்களுக்கு மேலாக இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேதத்தை நீங்கள் நிறைய பேர் சொல்கிற காரியம், இந்த வேதத்தை பார்க்க ஒரே ஒரு நபர் உட்கார்ந்து எழுதினதை போல அவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். காரணம், பரிசுத்தாவியானவரால் இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சுத்தம். ஸோ இப்போ பரிசுத்தாவியான பங்கு ரொம்ப இருக்கிறது. அப்போது பரிசுத்தா ஒரு மனிதன் வெறுமனே ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானவரை தனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அதை கூட பார்க்கலாம், ரோமர் 8 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரியா? வேதம் அப்படி சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் இப்பவும் சொல்வேன், இந்த உலகத்தில் நமக்கு மிக முக்கியமான ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்தானை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் மிகவும் முக்கியமான ஒரு அனுபவமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஏனால் பரிசுத்தாவியான மூலமாக தான் அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழ முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நாம் புரிந்து கொண்டு நாம் அதாவது அவருடைய அன்பையும் அவர் யார் எப்படிப்பட்டமும் நாம் ருசித்து பிறருக்கு நாம் அதே அப்போல் தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் 26 வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றர்வாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானோட பங்கு ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகொஸ்தே நாளில் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். பிதாவாகிய தேவன் இயேசு நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறார், தம்முடைய திருச்சபை நடுவில் உலாவுகிறார். இயேசு ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நம் எல்லா ஒவ்வொருவரையும் ஆலயமாக்கி இருக்கிறார், ஒவ்வொரு மனிதர்களையும் ஆலயமாக்குகிறார். நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் உங்களில் பரிசுத்தர் தங்கியிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று வேதம் சொல்கிறது. தேவன் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பின்புதான் தேவன் என் கூடவே இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு உறுதி, ஒரு நபர் நம்ம கூட இருப்பதை அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு காற்று, ஒரு அனுபவம் அல்ல, அவர் ஆழ்தத்துவமானவர். தேவன் திரியேகமாக அதாவது மூன்று ஆழத்தத்துவங்களில் வேலை செய்கிறார். ஒரே தேவன் தான், ஒரே தேவன் தான், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய தேவன், ஒரே தேவன். ஆனால் பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக, பரிசுத்தாவியான செயல்படுகிறார். ஸோ ஆவியானவர் என்பது அது ஒரு ஒரு அணு ஒரு ஒரு காற்று கிடையாது, அது ஆழ்த்தத்தும் உடையவர். பரிசுத்தாவியானவர்
பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் புரிந்து கொள்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், அவர் வேதனைப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார். வேதம் சொல்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருமுறை அப்போஸ்தலர்கள் பார்க்குறோம், அன்னனியா சப்பிரால் என்கின்ற ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, அந்த அப்போஸ்தல நாட்களில் பெந்தேகோஸ்த அனுபவத்தில் ஆவியன் ஊற்றப்பட்ட அந்த நாட்களில் உள்ள ஒரு எழுப்புதலின் நாட்கள். எல்லாரும் தங்கள் சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதபடியில் கொண்டு வைத்தார்கள். அதே போல் இவர்களும் வந்து கொண்டு வந்து வைக்கும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து அவங்க விற்றல் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, பிறருக்கு தெரியக்கூடாது என்று அப்போஸ்தலருக்கு தெரியக்கூடாது என்று வஞ்சித்து வைத்து ஏமாற்றி ஒரு பங்கை தங்களை வைத்து கொண்டு அங்கே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவானக்கார் ஒன்றுமே கிடையாது. ஆமேன். தாவீதை கேட்ட சொல், ஆண்டவரே நான் வாகனத்துக்கு ஏறி போனால் நீ அங்கேயே இருக்கீங்க, நான் பாதாளத்தை போய் படுக்க போட்டால் அங்கேயும் உங்களுடைய கை என்னை பிடிக்கும். உமது ஆவிக்கு மறைவாக, நல்ல கவனிங்க, உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், தாவீது சொல்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானுக்கு மறைவான காரணம் ஒன்றுமே கிடையாது. உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் தேவன் கொடுக்குற அந்த வரங்களில் அந்த அறிவை உணர்த்துகிற வசனம், அது தீர்க்க தரிசன அந்த வரங்களெல்லாம் செயல்பட்டு ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதா. அப்போது பேதுரு சொல்வார், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இதயத்தை ஏவினது என்ன? அப்போ அடுத்த வருஷம் சொல்லுவோம், நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பரிசுத்த ஆவியானை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று. ஸோ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்தை மீட்டுக்கொள்வதற்காக அவர் இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். அவருடைய சிலுவை அவர் மேல் எல்லாவற்றையும், பாவங்கள், அக்கிரம, சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர் மேல் எல்லா தண்டனையும் கொடுத்து அவர் ஜீவனை கொடுத்ததுனால இந்த முழு உலகத்தையும் அவர் தமக்குன்னு மீட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை சரியாக பிதாவின் சித்தம் செய்து தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் அந்த வேலையை முடித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து இன்றைக்கும் நமக்காக அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரத்தம் நமக்கு நன்மையானவர்களை பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பூமியில் பிதாவாகிய தேவனுடைய அந்த காரியத்தையும் குமாரன் இயேசு கிறிஸ்து காரியத்தையும் இந்த பூமியிலேயே அவர்கள் சார்பாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களை கொண்டு பரிசுத்த வேத வாக்கியங்கள் பூமியில் தன்னுடைய மக்களுக்குள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நமக்கு அவசியம். நீங்கள் தேவன் இயேசுவை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும்னு அப்படின்னா நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்குள் பரிசுத்தாவின் வாசம் செய்ய வேண்டும். உங்களுக்குள் உங்கள் ஆவியில் ஆவியான தங்கியிருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. இந்த பலனடைந்து என்கின்ற காரியம், ஒருவன் ஜீரோவாக இருக்கும் பொழுது, எந்த இடத்துல அவன் ஜீரோவாக இருந்தாலும் இந்த பரிசுத்தாவின் வந்து அவனுக்குள் வந்து அவனை பலப்படுத்தும் பொழுது எல்லா இடத்திலும் அவன் நூற்றுக்கு நூறு அடைந்து கொள்கிற வளர்ச்சியை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம். உண்மையாகவே இப்போ ஒரு பயந்தாங்கொழியாக பயப்படுகிற மக்களை கூட இந்த பரிசுத்தான் உள்ளே வரும் பொழுது அப்படி தைரியசாலிகளாக மாற்றுகிறார். ஆண்டவர் பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்திலிருந்து பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுக்காக மிகவும் இயேசு மேல் ரொம்ப அன்பு, ரொம்ப வைராக்கியம் அவருக்காக. அவர் சொல்லும்போது, நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன் இயேசுவே அப்படின்லாம் சொன்ன பேதுரு. பார்த்தீங்கன்னா பிரத்யேகோச நாளுக்கு முன்னாடி பரிசாய் பெறுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கெத்செமனேயில் ஜெபித்து நிற்கும் பொழுது அங்கே வந்து போர்ச்சவர்கள் வந்து பந்தத்தோடு ஈட்டியோடு வந்து பிடித்து கொண்டு போகிறார்கள். ஸோ அப்போ அரண்மனையில் கொண்டு விசாரிக்க கொண்டு போகிற இடத்துல அந்த அரண்மனை முத்தத்தில் உட்காந்து அந்த மற்ற மக்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்க அந்த இடத்துல போய் அவரும் போய் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க உள்ள போய் கேட்குறான், ஒரு சக ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறான், நீயும் அவங்களோடு இருந்தா என்று. மூன்று முறை பேதுரு மறுதளிப்பார். அது சபிக்கவும் சத்தியம் ஒன்றும் தொடங்கினான்னு வேதம் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. பின்பு இயேசு கிறிஸ்து பிறகு அதை உணர்ந்து வேதனைப்பட்டு மனஸ்தாபிட்டு கண்ணீர் வடித்து அழுதார். ஆனால் இதே பேதுரு, இப்படி பயந்து கொண்டிருந்த பேதுரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்து நாளுக்கு பிற்பாடு பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தைரியமாக அந்த அதிகாரிகள் பரிசேர் சதுசேரர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க, பிரதான ஆசாரியர்கள்லாம் சொல்கிறாங்க, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு
அவங்களோட பேச்சுக்கு எதிர்த்து நிற்கவர்கள் அவங்க சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கவர்களால் முடியவில்லை. அவர்கள் பேசுகிற சத்தியத்தை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. காரணம் பரிசுத்தாண்ட அபிஷேகம். நீங்கள் பலனடைந்து உலகத்தின் முடி பரியந்தமும் உலகத்தின் முடி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக ஸ்தோத்திரம். உலகத்தில் இன்றைக்கு உலக சரித்திரம் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு முன் இயேசு கிறிஸ்துக்கு பின் என்று ரெண்டாக பிரிந்திருக்கிறது, அதே போல் ஒவ்வொரு தேவ மக்களும் இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன் பெற்றுக்கொண்ட பின் என்ற நிச்சயமாக அந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் இருக்கிறது. வேதம் நிறைய பார்க்கலாம். சாதித்தவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஏனென்றா நம்முடைய சுய பலத்தினால சுய பக்தினால நம்முடைய மாம்சத்தில் ஒரு அன்பு வைராக்கியம் இருக்குது. அதுக்கு ஒரு லிமிட்டு தான், அது அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா நமக்கு பரிசுத்தாண்ட அபிஷேகம் தேவை. வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்கிற அந்த மனுஷனை அந்த தெய்வம் அந்த நியாயாதிபதியை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிற போல சிம்சோன் வந்து ரொம்ப உயரமாக பார்க்க அந்த பைல்வான் மாதிரி ராட்சதன் மாதிரி இருப்பான் அப்படி கிடையாது. சாதாரணமான ஒரு மனுஷன்தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதா. எலியா பாருங்கள், அன்றைக்கு சவால் விட்டு 850 தீர்க்கதரிசிகளுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக சவால் விட்டு பேசினவன் பைபிள் சொல்லி யாக்கோபில் பார்க்கிறோம். எலியா நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷன் என்று. ஆனால் அவ்வளவு தைரியமாக அப்படி பேச சவால் விட காரணம் எலியாவின் மேலிருந்த அபிஷேகம். தேவனுக்கு முன்பாக ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக அந்த தைரியமுடையவனாக இருந்தான். அதே போல தான் சிம்சோன் பார்த்திங்கன்னா அவன் சாதாரண ஒரு மனுஷன்தான். ஆனால் பைபிள் சொல்கிறது ஒரு முறை அவன் தாய் தகப்பனுமாக சேர்ந்து ஒரு பெண்ணை பார்க்க முடியாய் போகிறாங்க. பெலிஸ்தர் தேசத்துக்குள்ளே போகிறாங்க, திம்னாத் என்ற ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சிங்கம் எதிர்கொண்டு வருகிறது. சிங்கம் எதிர்கொண்டு வருகிறது. சிம்சன் கையில் ஒன்று ஒரு எந்த இதுவும் இல்லை. அந்த சிங்கத்தை அப்பொழுது பைபிள் சொல்கிறது பரிசு கர்த்தருடைய ஆவியானவர் அன்மேல் இறங்கினார். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் அன்மேல் இறங்கினார். அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்லுவேன், பொதுவாக ஆட்டுக்குட்டியை தூக்கி அதை ரெண்டா கிழிக்கிறது ரொம்ப ஈஸியான காரியமாக ரொம்ப கஷ்டம். ஆமே ஒரு பேப்பரை வேணாமல் ஈஸியாக, அது பேப்பருமே கொஞ்சம் கட்டு அதிகமாகிடுச்சுன்னா அது கிழிக்க முடியாது. அதை நம் பலத்தில் மாம்ச பலத்தில் அது செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்தாண்ட அபிஷேகம் அண்மையில் இறங்கி வந்த பொழுது இந்த சிங்கத்தை கொண்டு போட்டான். அதோட இன்னொரு காரியம் சிம்சோன் வாழ்க்கையில் நடந்த காரியம், அந்த பிலிஸ்து, ஏன்னா தேவனுடைய கரம் அந்த காரியத்தை செய்கிறது. இஸ்ரேல் மக்கள் எப்பெல்லாம் பாவம் செஞ்சு தேவனை விட்டு தூரம் போய் அந்த மாதிரி செய்த உடனே தங்களை சுற்றி எதிரிகளுக்கு ஆண்டவர் அடிமைகளாக விட்டு போட்டு விடுவார். அந்த மக்களை அழுத்தி அவர்களை ரொம்ப வேதனைப்படுத்தாரு, அவளுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுவார்கள். அப்போ அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆண்டு இறங்கி ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். அப்படி தான் பார்த்திங்கன்னா பெலிஸ்தருடைய பெலிஸ்தர்களை பழி வாங்கணும் என்பதற்காக தேவன் சிம்சோனை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தினார். என்ன செய்வார் அப்படின்னா ஒரு 300 நரிகளை பிடித்து, பாருங்கள் ஒரு நரியை பிடிக்க முடியாதுங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை டீல் பண்ணுறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நரி, ஏன்னா நரி மிக தந்திரம் உள்ளது, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமா. அது பார்த்திங்கன்னா நரியை நிற்கும்போது என்ன பண்ணுவான், ஃபாஸ்ட்டாக அதை யூரின் பண்ணி அந்த வாளால் கடகடகடன்னு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு சேர மாதிரி உண்டு பண்ணி அப்படி ஒரு வாளால் அடிச்சிச்சுன்னா கண்ணுலலாம் வந்து நம்ம அப்படியே ஸ்தம்பித்து போயிடும், எடுத்து செயல்படவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நரிக்கு எந்த காரியம்னா 300 நரிகளை பிடிச்சான்னா ஒரு சாதாரண மனிதனால் சாதாரண மனுஷனால் இதை செய்ய முடியாது. அப்போது அப்போ தான் யோசனை, பரிசுத்தாண்ட அபிஷேகம் வரும் பொழுது அப்போது நம்ம சுய பலத்தில் முடியாதவர்களை ஆண்டவர் பரிசுத்தாண்ட பலத்தினால் கட்டாயம் செய்ய முடியும். அப்போஸ் நான் இப்போ தைரியமாக சொல்ல காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்ல காரணம் அதுதான். தேவனுடைய நாமத்து மகிமையுண்டாவதா. 300 நரிகளை பிடிச்சி அதை ஒன்றோடு ஒன்று ரெண்டு ரெண்டு வாழை கட்டி அதை நடுவில் பந்தத்தை கொளுத்தி விட்டு பிலிஸ்தீன் வெள்ளாண்மைகளை அவன் அழித்து போடுவான். இது ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக மாம்ச பலத்தில் இது சாத்தியமே கிடையாது. தேவ பிள்ளைகளை நான் ஒன்று சொல்கிறேன், சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்குகிறவர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தன் அபிஷேகம் நம்மில் இருக்கும் என்றால், பரிசுத்தாவி நம்மோடு கூட இருப்பார் என்றால் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், நம்மை கொண்டே அதை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். தேவன் அப்படித்தான் செய்ய விரும்புகிறார்.
தோத்து போன மனிதனை கொண்டு அவனை அதே இடத்து ஜெயிக்க வைக்க விரும்புகிறதா நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். சாத்தான் ஆதாம் சந்ததியை வஞ்சித்து ஏமாற்றி காரியங்களை செய்தான். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து நம் சார்பில் சிலுவையில் ஜெயித்தபடியினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால், பரிசுத்தன் பலத்தினால், வேத வாக்கியங்களை கொண்டு மனுக்குளம் நாம் ஜெயிக்க வேண்டும், மனுக்குளம் நாம் சுதந்திரிக்க வேண்டும், மனுக்குளம் நாம் தேவனுக்கு பிரகாசிக்க வேண்டும், சமுதாயத்தில் நன்மைகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அதற்கு மிகவும் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்படிப்பட்ட அறிவுகளை தருகிறவர், இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற சிலாக்கியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தில் மைமுண்டாவதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவ பிள்ளைகள், பரிசுத்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்தாவினாலே நடத்தப்பட்டார். அவர் அதிக நேரம் தேவசமத்தில் ஜெபத்தில் செலவிட்டார். அவர் பேசினதெல்லாம் பரிசுத்தான் கற்றுக் கொடுத்தது தான் பேசினார். அவர் சில அற்புதங்களை செய்கிறத எல்லாம், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே பைபிள் சொல்கிறது, பிதாவாகிய தேவனவர் என்ன காண்பித்தாரோ அதைத்தான் அவர் செஞ்சார். அவர் எதை பேச சொன்னாரோ அதை தான் பேசினார் தேவ சமூகத்தில் அமர்ந்து. அதே போல் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய ஞானம் குறைவுள்ளது, நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபித்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தார், நமக்கு சொல்லி கொடுப்பார் ஆண்டவர், நீ இதை பேசு, இதை செய், இந்த காரியத்தை இப்படி ஆலோசனைகளை நல்ல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாவதா. இயேசு கிறிஸ்து நோக்கமே அவர் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பணம் வந்தேன். ஒரு பரிபூர்ணம் எல்லாவற்றிலுமே, நம்ம எல்லாவற்றிலுமே அறகுறையாக வாழ்வது, எல்லாத்தையும் அறகுறையாக பெற்று இருப்பது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருப்பது அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் என்பது நற்செய்தி, அதில் அளவற்ற ஐஸ்வர்யம், சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து நம்ம காத்திருந்து அதை அறிந்து கொண்டு ஒன்றை நாம் அறியும் பொழுதுதான் அதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். விசுவாசித்து அதை நம்ம பேச ஆரம்பிப்போம். அதை பேச 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 இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சில ஒழுங்கு வைத்திருக்க, இப்படி தான் நடக்க முடியும், இப்படி தான் நடக்கணும். அது விசுவாசிக்கும் முதலாவது, எப்போ ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது தான் விசுவாசிக்க முடியும். தேவன் இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும், கிறிஸ்துக்குள் என்ன சிலாக்கியம் இருக்கிறது என்பதை. ஸோ வேத வாக்கியம் மூலமாக அறிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்ள விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். விசுவாசிப்பதை நம்ம அறியாமலே பேச ஆரம்பிப்போம், என் கர்த்தர் இயேசு உயிரோடு இருக்க இதை செய்வான்னு சொல்லி. ஸோ நான் பேசி பேசி அதை நாம் சுதந்திரிக்க கர்த்தரும் கிருபை தருவான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிஸியாக வாழ்ந்தாலும், வேதத்தை வாசிப்பதிலும் தேவசமத்தில் ஜெபிப்பதிலும் நேரம் செலவிட்டு கர்த்தரை நாம் அறிந்து, இது நம் இது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ், தொடர்ந்து நடந்து கொண்டே, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்து போயிட்டு உட்கார்ந்தோம் அப்படி கிடையாது. டெய்லி நாம் கர்த்தரை தண்ணி, டெய்லி ஆண்ட பாத்தில் உட்காரணும், டெய்லி கர்த்தரை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மைகளை ஆண்ட சமூகத்தில் காத்திருந்து அதை அறிந்து கொண்டு அதை நாம் பேசி அந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஜெபிக்கலாமா? சர்வல்லமுள்ள பிதாவே, இரட்சகர் இயேசு நாமத்தில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளோடு தொடர்ந்து அதை இடைப்படுங்கப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரதான நோக்கமாக உண்மை அறியணும். ஜெபத்திலும் வேதத்தை வாசித்து தியானிக்கிற வேலையிலும் பரிசுத்தாண்ட உதவியோடு, பரிசுத்தாண்ட விஷயத்தில் எங்கள் உதவி செய்கிறான்மே நீங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தாண்ட உதவியோடு எல்லாருமே பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம், நீங்கள் கிறிஸ்துவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவை அறிவிப்பது அறிந்து கொள்வதற்காக நேரம் எடுங்கள். கர்த்தங்களோடு இருக்கிறார், சமாதானமாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.